எப்போ பொள்ளாச்சி வந்தாலும் இந்த கடையில் வந்து ரெகுலராக பலகாரம் சாப்பிடுவோம். போகிற மாதிரி சூடாக சாப்பிட்ருக்கோம். ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சின்ன போண்டா. சின்ன போண்டா எல்லாரும் விரும்பி சாப்பிட்றாங்க. விலை வந்து கொஞ்சம் கம்மியாகவும் நிறையாவும் தராங்க. நல்லாயிருக்கும் இந்த கடையில் வாங்கினா எல்லாமே. பொள்ளாச்சியில் இந்த வடக்கடை வந்து நல்ல ஃபேமஸான கடை. வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம்னா பொள்ளாச்சியில் இருக்க ஒரு பஜ்ஜி கடைக்கு தான் போக போகிறோம். ஸோ ஏன் அங்கேன்னா பொள்ளாச்சியிலேயே வந்து கம்மியான விலைக்கு வந்து அங்கே பலகாரம் கொடுத்துட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதனால் அங்கே போயிட்டு நம்ம சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணது இல்லாமல் பப்ளிக்கோட ஒப்பீனியனும் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறவங்களோட சின்ன வேண்டுகோள், இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ அந்த கடைக்கு தான் வந்து போயிட்டுருக்கோம். பொள்ளாச்சி கிழக்கிருந்து எப்படி போகணுன்னா மரப்பேட்டை பாலம் தாண்டதுக்கப்புறம் வந்து லெஃப்ட்டில் வந்து ஒரு ரோடு போகும். அந்த ரோட்லேயே போனோன்னா ஒரு பூங்கா ஒன்று இருக்கும், அதை ஒட்டி லெஃப்ட்டில் வந்து ஒரு ரோடு போகும். அந்த ரோட்லேயே நேராக போனோன்னா வந்து நயரா பெட்ரோல் பங்க் ஒன்று வரும். அதுலேருந்து ஃபர்ஸ்ட் ரைட் திரும்பினோன்னா நேராக ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டில் போனோன்னா வந்து தெப்பக்கலம் ஒன்று இருக்கும். அந்த தெப்பக்கலத்துக்கு ஆப்போசிட்டில் தான் வந்து அந்த கடை இருக்குது. அந்த கடை இருக்கிற தெரு பேர் வந்து சத்திரம் வீதினு சொல்லுவாங்க. அந்த கடை பேர் வந்து முருகன் பஜ்ஜி ஸ்டால். நாங்கள் கடை ஆரம்பித்து 5 வருஷம் ஆச்சு. கரெக்டாக பலகாரத்தில் ஒரு 5 வெரைட்டிஸ் போடுறோம். மிளகாய் பஜ்ஜி, வாழைக்காய் பஜ்ஜி, உளுந்தவடை, பருப்பு வடை, குட்டி போண்டா. ஃபஸ்ட்டு நாங்கள் டேஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து மிக்சடு பலகார செட் வந்து கொடுக்க சொன்னோம். அதில் வந்து வாழைக்காய் பஜ்ஜி, உருளைக்கிழங்கு போண்டா, பருப்பு வடை, அதுக்கப்புறம் உளுந்து வடை வந்து இருந்துச்சு. அதோட தொட்டுக்கறதுக்காக வந்து தேங்காய் சட்னியும் புளி சட்னியும் வந்து கொடுக்குறாங்க. வாழைக்காய் பஜ்ஜியும் உருளைக்கிழங்கு போண்டா வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா வெந்துருந்துச்சு. அதே மாதிரி பருப்பு வடையும் உளுந்து வடையும் நல்லா முறுமுறுன்னு இருந்துச்சு. டேஸ்ட்டு வந்து நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் இங்கே ரொம்ப ஃபேமஸான குட்டி போண்டா வந்து ஒரு பிளேட் வந்து தர சொன்னோம். அதோடவும் தேங்காய் சட்னியும் புளி சட்னியும் வந்து வச்சு தராங்க. குட்டி போண்டா வந்து நல்லா சாஃப்ட்டாகவும் முறுமுறுன்னு இருந்துச்சு. இதுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் வந்து நல்ல ஃபேமஸான பிராண்ட் ஆயில் தான். டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. இது கண்டிப்பாக வந்து மஸ்ட் ட்ரை நீங்கள் சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு கப் தேங்காய் பால் வந்து கொடுக்க சொன்னோம். தேங்காய் பால் வந்து நல்லா சூடாக இருந்துச்சு, சக்கரை வந்து லைட்டாக இருந்துச்சு, டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. நாங்கள் வில்லேஜ்லேருந்து வர்றோங்க. எப்போ பொள்ளாச்சி வந்தாலும் இந்த கடையை வந்து ரெகுலராக பலகாரம் சாப்பிடுவோம். நல்ல ஹோம்லியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, வயதுக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, நல்லா சூப்பராக இருக்குது. இந்த கடையில் தான் நான் வாங்கி நான் வீட்டுக்கு பார்சல் கொண்டு போய் நான் சாப்பிடுவேன். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதுவும் இல்லாமல் விலை வந்து கொஞ்சம் கம்மியாகவும் நிறையாவும் தராங்க. நல்லாயிருக்கும் இந்த கடையில் வாங்கின எல்லாமே. மழை நல்லா பேஞ்சிட்ருக்கு, போகிற மாதிரி சூடாக சாப்பிட்ருக்கோம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது, ப்ரைஸ் வைஸும் ஓகே. இங்கே எல்லாமே சாப்பிட்றதுக்கு பலகாரம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா சின்ன போண்டா. சின்ன போண்டா எல்லோரும் விரும்பி சாப்பிட்றாங்க. 10 ரூபாய்க்கு வந்து கிட்டத்தட்ட 16 என்னமோ கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல எண்ணிக்கை. அதே மாதிரி வந்து தேங்காய் பால் அதுவும் நல்லா இருக்குது. நிறைய மக்கள் விரும்பி வந்து இங்கே சாப்பிட்றாங்க. பொள்ளாச்சியில் இந்த வடக்கடை வந்து நல்ல ஃபேமஸான கடை. நல்ல கம்மியான ரேட்டில் நிறையா வடை, கொஞ்சம் நல்லா ருசியாக. ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னா டெய்லி வருவீங்களா? ஆனாலும் பலகாரம் பொள்ளாச்சியில் யாருமே கொடுக்க முடியாத விலைக்கு கொடுக்குறோம். 4 பலகாரம் 10 ரூபா, குட்டி போண்டா 12 பீஸ் 10 ரூபா, காலிஃப்ளவர் சில்லி 20 ரூபா, தேங்காய் பால் 5 ரூபா. 5 வருஷமாக போடுறோம், யாருமே இது வரையும் கம்ப்ளைண்ட் சொன்னதே இல்லை, நல்லா போயிட்டுருக்கு. வாரத்தில் 6 நாள் கடை போடுவோம், 1 நாள் மட்டும் லீவு, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் லீவு, மற்ற நாள்லாம் ஒர்க்கிங்கிட்டு தான்.